ஹாய் அப் அலே ஹிபா சிபாஃபே ஹாய் என் பெயர் மலிக் என் முகத்தை விளம்பர பதாகைகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நான் ஒரு தொழில் முனைவர் எனக்கு மத நம்பிக்கை உண்டு மத நம்பிக்கை கொண்ட ஒருவரை நான் தேடுகிறேன் எந்த இனத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் விண்ணப்பிக்கலாம் அல்லது என் விவரங்களை சரிபார்க்கலாம் சிறோஸ் டுவெண்ட்டி நைன்ஜி ரோல் முகம்மட் மேற்கு லண்டனை சேர்ந்த இருபத்தொன்பது வயதான முகமத் மலிக் தன் மனைவியைத் தேட தன்னைத்தானே பதாகைகளில் விளம்பரப்படுத்தியுள்ளார் தன் வாழ்க்கை துணையை தேட பல ஆண்டுகளாக டேட்டிங் செயலி உட்பட பல வழிகளில் முயற்சித்துவிட்டு இப்படி விளம்பரம் செய்ய தீர்மானித்தார் மார்க்கெட்டிங் துறையில் எனக்கு அறிமுகமான நண்பர் ஒருவர் தான் இந்த யோசனைக்கான கருவை கொடுத்தார் அவரிடம் ஒரு வகை புகாரை போல நான் நிறைய விஷயங்களை செய்கிறேன் வேலைக்கு மத்தியில் பொழுதுபோக்குகளோடு கூடுதலாக பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வேன் இவற்றுக்கு மேலாக சமூக நிகழ்வுகள் ஆசிய திருமணங்கள் கொரோனாவால் முடங்கிவிட்டதால் எப்படி எனது எண்ணத்தை நிறைவேற்றுவது என அவரிடம் கேட்டேன் இப்படி நடந்து கொண்டிருந்த பேச்சுவார்த்தை தான் விளம்பர பதாகை யோசனைக்கு வழிவகுத்தது மான்செஸ்டர் பெர்மிங்ஹாம் லண்டன் என இன ரீதியில் சிறுபான்மையினர் அதிகம் வாழும் பகுதிகளில் விளம்பர பதாகைகள் நிறுவப்பட்டுள்ளன

இதுவரை ஆயிரக்கணக்கான பெண்களிடம் இருந்து பதில் வந்திருக்கிறது அவரது விளம்பரம் எனக்கு பல பதில் வந்து கொண்டிருக்கின்றன அது சிறப்பாக இருக்கிறது இங்கு என்ன நடக்கிறது என எனக்கு நெருக்கமானவர்கள் கேட்கிறார்கள் ஒரு நாள் எங்களோடு கால்பந்து விளையாடி கொண்டிருந்தவர் ஓய்வாக அமர்ந்து பொழுதை கழித்துக் கொண்டிருந்த ஒரு நபரை குறித்து இன்று பல்வேறு சமூக மன்றங்களிலும் செய்திகளிலும் பேசுகிறார்களே மற்றும் என்னை அறிந்தவர்கள் என்னிடம் கூறினர் ஒன்பது வயதான முகமது மலிக் தன் தந்தையின் வழித்தடத்தை பின்பற்றியுள்ளார் அவரும் தன் மனைவியை தேடும் போது இப்படி ஒரு விஷயத்தை செய்தார் முப்பது ஆண்டுகளுக்கு முன் ஒரு உறுதிமொழி பத்திரிகை இருப்பதாகவும் திருமணம் தொடர்பாக அதில் விளம்பரம் செய்வர் என்றும் கூறினர் விளம்பரப்படுத்தினால் பதில் வரும் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை என்று விளம்பரப்படுத்தி திருமணமும் செய்து கொண்டேன் எனவே இது எங்கள் குடும்ப ரத்தத்தில் ஓடுகிறது என்று கருதுகிறேன் உங்களுக்கு வந்திருக்கும் பதில்களில் உங்களுக்கானவரை நீங்கள் எப்படி தேர்வு செய்ய போகிறீர்கள் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் எனக்கு வந்த பதில்கள் எல்லாம் இருக்கின்றன அதை படித்து படிப்படியாக வடிகட்டிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு குறிப்பிட்ட சூழலில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பது போல சில தனிநபர் குணநலன்சார் கேள்விகளும் கேட்டிருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக ஸ்கைப் அழைப்பு அல்லது ஜூம் அழைப்பு போல அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் தொடர்பு கொண்டு பேசவிருக்கிறேன்